நான் என்பது சாக வேண்டுமா? திருப்பியும் படிக்கிறேன். நான் என்பது சாக வேண்டுமா? நான்ன்றத வந்து நம்ம நம்மளுடைய உயிராவே நம்ம இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், நினைக்க வச்சுட்டாங்க. கடவுள்ன்ற வார்த்தையை எப்போ நம்ம புலன்களாலும் எண்ணத்தினாலேயும் புத்தியினுடைய உணர்ச்சியினாலேயும் உணர முடியும், நினைக்க முடியும், உணர்ச்சி வசப்பட்டு பார்க்க முடியும் அப்படின்னும் பொழுதே அது வந்து வெளியில் இருக்கிற ஒரு பொருளாயிடுது. அது விழிப்பு நிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது, வேற எங்கேயுமே இல்லாததா போயிட்டுருக்கு. பட் உண்மை இங்கே இல்லவே இல்லை. ஸோ இப்படியாக இருப்பது நான். எப்படி? எல்லையில்லா காலங்களாக பல உடல்கள் தோறும் தேகத்தை கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து வந்து அதன் மூலமாக சூக்கும சரீரமான மனம் என்ற ஒன்றை பெற்று அதில் அனுபவங்கள் பதிந்த நினைவுகளாக இருந்து கொண்டு இப்பொழுது மனித ஜென்மம் எடுத்து நான் நான் அதை கிளியரா சொல்லு, ஆறாவது அறிவு மாதிரி சொல்லு. நான்னு சொல்றது வந்து ஒரு பசு சொல்லுதா, ஒரு செல் அமீபா வந்து சொல்லுதா நான்னு? ஒரு எறும்பு கூட ரெசிஸ்ட் பண்ண முடியல. இல்லை, நம்ம எதானும் வந்து அதை வந்து கொல்லணும்னு நினைக்கிறோம், ஒரு எறும்பு புத்தை அழிக்கணும்னு நினைச்சா கூட என்ன அழிக்காதீங்கன்னு ஏதாவது குரல் சத்தம் கேட்குதா? மிருகங்கள்லாம் வழியில துடிக்கிறத ஓலமிட்டு காமிக்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேல பாஷை இல்லை. ஆனா இங்க வந்து நினப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு. இதை வந்து மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டான், இதை வச்சுக்கிட்டு வந்து இவன் வந்து தன்னை இந்த பிரபஞ்சத்தினுடைய பெரிய அதிபதி மாதிரி பிரிஞ்சிட்டான், தொடர்ந்து பிரியறான். அதுக்கு பிரியறதுக்கு மூல சக்தியை கொடுக்குற அந்த வார்த்தை வந்து என்னவா இருக்கு? நினப்பு என்னவா இருக்கு? உணர்ச்சி என்னவா இருக்கு? நான்ன்ற உணர்ச்சி. நான்ன்ற உணர்ச்சியை இங்கிலீஷ்ல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈகோன்றாங்க. இஜிஓ, எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னா அர்த்தம் கடவுள் தன்மையை சதா வந்து புறந்தள்ளுவதுன்னு அர்த்தம். தள்ளி தள்ளி விடுதுங்க. ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல நல்ல கூட்டமா இருக்கு, கொஞ்சோண்டு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க உட்காரலாம்னு ட்ரை பண்ணீங்கன்னா அவர் உட்கார விடாம அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு உங்களை அப்படியே கால் பகுதி கூட கொடுக்காம எச்சில வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாருன்னா நீங்க ஒரு எரிச்சலோட கத்துவீங்களே, ஏன்பா? கொஞ்சம் நீ இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொடுக்கூடாதா? ஒரு 30% கொடுக்கூடாதா? ரெண்டு பேர் உட்காரலாமே. நீ 70% உட்காரு, நான் 30% உட்காருறேன். அந்த 30% கூட விடாம உட்கார விடாம தள்ளுறிய அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கடிஞ்சுக்கிட்டான்னா இன்னொருத்தனை உட்கார விடாதவனை. அதை போல இங்க வந்து இதுக்கு இதனோட உணர்ச்சி தான் பிரதானம். இதுக்கு பேர் அகம்பாவம்னு பேர். நானுக்கு என்ன பேரு? அகம் என்னும் பாவம், நான் என்னும் பாவம், அகந்தை என்னும் பாவம், தற்போதம் என்னும் பாவம் என்பது சாக வேண்டுமா? பகவான் ரமண மகரிஷி கூட தன்னுடைய உள்ளது நாற்பதுல 40வது செய்தியில சொல்லியிருக்கார், உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். ஒரு செகண்ட்ல வந்து என்னமோ வந்து உருவமற்ற ஒரு விஷயத்தை நினைச்சு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கு, கடவுளா கூட நினைச்சிட்டு இருக்கலாம், இல்லாட்டி உருவம் கண்ட உணர்ச்சிகளை உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த நான். அந்த நினைப்புகள் எல்லாம் ஓயாம உடம்பு வழியாக அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இது வெளிப்படுத்தும் பொழுது ஆன்ம ஞான கேள்வி. இது ஆன்ம ஞானம் அடைய நான் என்பது சாக வேண்டுமான்றது கேள்வி. பகவான் ஆல்ரெடி கிளியரா கொடுத்துட்டார் ரமண மகரிஷி அவர்கள் 40வது செய்யுள் உள்ளது 40. உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அகந்தைன்னா இதுதான், இந்த நான் பாவம். அழிதல்ன்றதுன்னா என்ன? அது என்ன? ஏதாவது கொல்றதா? பாவங்க, பாவத்தை எப்படி கொள்றது? பாவம் கொல்லப்பட்டு கிடக்கு, எங்க ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. அதை இந்த உலகத்துல ஆன்மீகம் சொல்லல. நல்ல கன்வீனியன்டா என்ன பண்ணாங்க, வெளியில எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் வியாபாரமா போயிட்டு இருக்கு, எல்லா விதத்திலையும் வியாபாரமா போயிட்டு இருக்கு. பகவான் சொல்லியிருக்கார், நம்ம எடுத்து அதை கம்ப்ளீட்டா சொல்றோம். அதனால ஆழ்ந்த வர்க்கத்தை இங்க வாழணும். அதற்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்ற வீடியோல காத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உடனே, அதே மாதிரி நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உள்ள சும்மா இருங்க. ஏன்னா தூக்கத்துல
பண்றதுக்கே ஆளே இல்லாதவனாக, நான்பாவமே இல்லாதவனாக சும்மா இருக்க வைக்கப்பட்டோம். இறைவனுடைய சந்நிதி சும்மா இருத்தல் தான். சும்மா இருந்துகிட்டே பிரபஞ்சமா பிரியறவன் அவன். உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அவனா மாறணுமா, இல்லாட்டி நீங்களா வந்து இந்த மாதிரி சீட்டு கூட விடாம உங்களை தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி உணர்ச்சிகளை போய் சேரணுமா, எண்ணங்களை போய் சேரணுமா சொல்லுங்க. ஸோ அதனால வந்து இது வந்து ஆன்ம ஞானத்துக்கு உண்டான பெரிய பாதை. அதற்கு வந்து இதனுடைய தனி இருப்பு இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், தனியாகவே ஒருத்தன் இல்லடான்ற ஒரு உண்மை வந்து அது உணர்த்தும். நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி எழுந்த உணர்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா போயிடுதுங்க, சின்சியராக பார்த்தீங்கன்னா போயிடுது. அப்போ இருப்பவர் யாரு, பார்த்தவர் யாரு? பார்த்தவர்ன்றது ஆள் கிடையாது. ஆனா உடனே உடனே எண்ணம் ஓடி வந்து பேர் கொடுக்கலாமா பார்க்கும், நான் பார்த்தேன் இல்லை அப்படின்னு. திருப்பி நானுன்னு மாத்தோம், நானுன்னு அந்த வார்த்தையை கூட விடாதீங்க. திருப்பி நான் வந்தேன்னா அடிங்க, திருப்பி நான் வந்தேன் அடிங்க. இது உள்ள 24/7 பண்ண வேண்டிய ஒரு சாதகம். இது கம்ப்ளீட்டா போக பெரிய பிரம்மாண்டமான பேரிருப்பு உதியாத நீங்காத வடிவம் இல்லாத எல்லையற்ற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, இதுதான் நம் சொரூபம், இதுதான் ஆன்மப்பொருள், இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் கடவுளே. ஸோ நம்மை, உண்மையான நம்மை, உண்மையான சொரூபத்தை, அந்த பொருளை, கடவுள் தன்மையை உணர நான் என்பது இன்மையை, நான் இல்லைப்பா, அதில் உணர்ச்சியும் இல்லை எண்ணமும் இல்லை, அந்த எண்ணத்துக்குள்ள ஆளும் இல்லை, உடம்புக்குள்ளேயும் ஆள் இல்லை, எதுக்கு உண்மை அனாவசியமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பானே, பேசிக்கிட்டு இருப்பானே 24/7? அப்போ எல்லா சக்திகளும் வேற வருது. நம்ம இறைவனாகவே இருக்கிறதுனால எல்லா சக்திகளும் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. ஆகையால் நான் என்பது இன்மை இல்லை, எங்கேயும் இல்லை, ஐந்தறிவு மிருகம் வரைக்கும் இல்லவே இல்லை, எங்கேயும் இல்லை என்று உணர்வதே அதை அழிப்பது. உருவம் அருவம் ஆயும் அகந்தை உரு அழிப்பது, உருவழிப்பது, உருவே இல்லாமல் போன உள்ள அவ்வளவே தான். இத்துடன் முடிச்சுக்கிறேன். ஆன்மீகம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, வெற்று பேச்சல்ல, உள்ளுள் உணரப்பட வேண்டிய ஒரு சத்திய நிலை அவ்வளவே தான்.